நடிகை ரம்பா 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா வந்தாங்க. இங்கே வந்தவங்க ஒரு கலக்குன்னு கலக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். பல பிரபலங்களை அவங்க மீட் பண்ணாங்க, பல பார்ட்டிஸ், பல பூஜைக்கெல்லாம் போயிருந்தாங்க. அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படிதான் இப்போ இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவங்களுடைய ஓன் பிசினஸ், அதாவது அவங்களுடைய ஓன் கம்பெனியில கொடியேற்றிருக்காங்க. இந்த விஷயத்த அவங்களே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே மார்னிங் பார்த்திருந்தோம். இதை தொடர்ந்து அவங்களுடைய அந்த கம்பெனி எல்லாத்தையுமே சுத்தி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கம்பெனி விசிட்க்கு அவங்களுடைய குழந்தைகளையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய கம்பெனி நேம் மேஜிக் உட். சோ மேஜிக் உட், அவர் கம்பெனி, அவர் பிசினஸ், இது போலலாம் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்காக. விருமன் படத்தை அவங்களுடைய அண்ணன் சூர்யா அவர்கள் தான் வெற்றி நடை போட வச்சாருன்ட்டு பல தரப்பினரும் சொல்லிட்டு வராங்க. இப்படிப்பட்ட வெற்றிலாம் தேவையான கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. இந்த நிலையில ஒரு தியேட்டர்ல இந்த படம் ஓஹோன்னு அமோக வெற்றியாங்க. அதனால இந்த படத்தை வெற்றியை கொண்டாடுற வகையில அந்த தியேட்டர் ஓனர் என்ன பண்ணிருக்காருன்னா, அங்க இருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே பிரியாணி போட்டு ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, வடுகுநாதன் தியேட்டர்ல தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இங்க எல்லா புகழும் சூர்யாவுக்கேன்னு போட்டுட்டு வராங்களாம். சினிமா இண்டஸ்ட்ரியை உழுக்கிற வகையில இப்போ ஒரு திடீர் மரணம் ஏற்பட்டிருக்குங்க. ஆமாங்க, ஒரு ரிவ்யூவர் தான் இறந்திருக்காரு. அண்ட் ரொம்ப பிரசன்டர் கூட சொல்லலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இது போல பல மொழிகள்ல வெளியாகிற படங்களை யார் மனசையும் கோணாம இவர் நல்லாவே ரிவ்யூ பண்ணுவாரு. அண்ட் ஒரு மூவியோட ப்ரொமோஷன் அப்படின்னா அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுவாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இப்ப காலமாயிருக்காரு. அவரு வேற யாருமே இல்ல, கௌஷிக் தான் இப்ப காலமாயிருக்காராம். இவருக்கு வயசு 35 ஆகுது. இவர் ரீசெண்டா GV2 பிரஸ் மீட்டுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பிரஸ் மீட்ல வராம போயிருக்காரு. சடனா என்ன அரேஞ்ச் பண்ணவரே வரலன்ட்டு எல்லாருமே யோசிச்சு கால் பண்ணிருக்காங்க. காலையும் அட்டன் பண்ணி பார்க்கலாம். இங்க அரேஞ்ச்மெண்ட்லாம் முடிச்சிட்டு ட்விட்டர்லயும் ட்வீட்லாம் போட்டிருக்காரு. அவர் போட்டு 7 மணி நேரத்துல இவர் இறந்த செய்தி வெளியாயிருக்கு. அப்படி இவருடைய பாடியை செக் பண்ணி பார்க்கும் போது தான் தூக்கத்துல இறந்திருக்காரு, ஹார்ட் அட்டாக் வந்து. சோ இந்த விஷயம் ரொம்பவே ஒரு சோகமான விஷயம் தான். இப்பெல்லாம் யாருக்கு எந்த நேரத்துல மரணம் ஏற்படுதுன்னே தெரியலங்க. இவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லி நடிகை கீர்த்தி சுரேஷ், தனுஷ் அவர்கள், துல்கர் சல்மான், விஜய் தேவர்கொண்டா, லாரன்ஸ் மாஸ்டர், இப்படி பல பிரபலங்களும் இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. சமந்தா அண்டு சித்தார்த் இவங்க 2 பேருமே காதலிச்ச விஷயம் பல பேருக்கும் தெரியும். ஆனா அந்த விஷயம் திருமணம் வரைக்கும் போயிருக்குன்ற தகவல் இப்பதாங்க வெளியாயிருக்கு. ஆமாங்க, ஒரு போட்டோ சோசியல் மீடியால வெளியாயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 2 பேருமே மாலையை மாத்தி இலை பூஜை எல்லாம் பண்றாங்க. அந்த ஒரு பூஜை போட்டோவை பார்த்து நிறைய பேர் உங்களுடைய காதல் மட்டும் இல்லாம திருமணம் வரைக்கும் போயிருக்கா, அப்ப நீங்க நாக சைத்தன்யவை ஏமாத்தினீங்களா சாம், இது போல கேள்விகள்லாம் கேட்டு வந்தாங்க. ஆனா இதுக்கான விளக்கம் என்னன்னா, இது ஒரு பட பூஜையாங்க. அந்த பூஜைக்கான ஒரு போட்டோ தான் இதுவாம். அப்ப எடுத்த போட்டோவை இப்ப யாரோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. குக் வித் கோமாலி ரக்ஷன் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். ஏன்னா விஜய் ரக்ஷன் மாறி இப்போ குக் வித் கோமாலி ரக்ஷனா மாறிட்டாரு. இப்போ அவரு ஹீரோவாவும் மாறிட்டாரு. ஆல்ரெடி DQ-ட சேர்ந்து கண்ணும் கொள்ளையடித்தால் இந்த படத்துல நடிச்சாரு. சூப்பராவே நடிச்சாருன்னு சொல்லலாங்க. அதனால என்னவோ பட வாய்ப்புகள் தொடர்ந்து வரல. இருந்தாலும் இப்போ பட வாய்ப்புகள் வந்திருக்கான். அதுக்கான ஷூட்டிங் போயிட்டாரு. அதனாலதான் பினாலே வரலன்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஆனா அவரு வராததை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாராம். அதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு ரொம்பவே முடியாம போயிடுச்சாம். அதனாலதான் ஷூட்டிங் வராம இருந்தாராம். ஒருவேளை நமக்கு கோவிட் இருந்து என்ன பண்றது, அந்த பாசிட்டிவ் மத்தவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் இவர் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாராங்க. ஆனா டிவில பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணாராம். இப்போ ஒரு சில படங்கள்ல அவர் ஹீரோவாவும் நடிச்சிட்டு வராரு. கண்டிப்பா இவருடைய படங்கள் வெற்றி அடையணும்ட்டு எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. நடிகர் செந்தில் அவர்கள் இப்போ ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த கோயிலுக்கு போனது மட்டும் இல்லாம அங்க அன்னதானமும் போட்டிருக்காரு. இந்த விஷயத்த பிரபல சேனல்ல வெளியிட்டு இருக்காங்க. இவர் கூட நடிச்ச பல பேரும் இப்ப இல்லாமலும் இருக்காங்க. அதே மாதிரி நோய் இருக்காங்க. ஆனா இவருக்கு எதுவும் இல்ல, இதே மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கணும்ட்டு பல பேரும் இவருக்காக வேண்டிட்டு வராங்களாம். பாக்யலட்சுமி சீரியல் வேற லெவல் தான் சொல்ல முடியும். பாக்யா வீட்டை விட்டு போவாங்கன்னு பார்த்தா பெட்டியை தூக்கி வெளியே வீசும் போதுதான் தெரிஞ்சது. அங்கதான் ஒரு ட்விஸ்ட வச்சிருக்காங்க. அதாவது அந்த பெட்டியில இருந்த துணிகள் பாத்தீங்கன்னா பாக்யாவது கிடையாது, கோபிது. அந்த பெட்டியை தூக்கி வீசும் போது எல்லாருக்கும் ஒரு ஷாக். என்னது என்னோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு பாக்யாவை பார்த்து கோபி கேட்க, ஆமா தப்பே செய்யாம நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனோம், எல்லா நேரத்திலும் பெண்கள் தான் வெட்டு வெளியே போகணுமா, எல்லாமே அவங்க மேலதான் சொல்லுவீங்களா, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, நாங்கள் தப்பு பண்ணல, தப்பு பண்ண நீங்கள் தான் வெளியே போகணும், அதனால வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ட்டு ரொம்பவே கேவலமாக திட்டி அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த திட்டினா கூட நான் எதுக்கு போகணும், நான்லாம் போக முடியாது, நீ வேணா போன்ட்டு அங்கே ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. அவங்க போவாங்களா இல்லையன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்களோட இந்த ஒரு ப்ரோமோ பார்த்துட்டு பல பேரும் இவங்க பாரதி கண்ணம்மா சீரியலை தான் யா கலாய்க்கிறாங்க, அதனால தான் இப்படி பேசுகிறாங்க, ஏன்னா அங்கேயும் கண்ணம்மா வந்து வீட்டு விட்டு வெளியே போவாங்க, ஆனால் தப்பு செஞ்சது என்னவோ பாரதியாக தான் இருக்கும். ஒரே சேனலில் இருக்காங்க, இப்படி போட்டி போட்டு கலாய்க்கிறாங்களேன்ற கதையை தாங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.